Hello friends, இன்னைக்கு நம்ம chicken 65 மாதிரியே paneer 65 தான் செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு bowl எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் சோள மாவு, 1/2 கப் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 லெமன் கட் பண்ணி அதில் பாதி எலுமிச்சைச்சாறு போட்டால் போதும். முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும், அதனால் பாதி போதும். எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து விடுங்க. நம்ம இதில் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. இதில் வந்து காஷ்மீரி சில்லி தூள் தான் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கலரே நமக்கு போதும். கலர்லாம் சேர்க்காமல் எப்படி செய்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் 180 கிராம் பன்னீர் அப்படியே எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த சைஸே போதும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/1 பன்னீராக எடுத்து அது உள்ளே சேர்த்துக்கோங்க. பார்த்து நிதானமாக கை வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெயில் போடுறதுனால பார்த்து போடுங்க. நம்ம எல்லா பன்னீரும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. உங்கள் பசங்களுக்கெல்லாம், குட்டி குழந்தைங்கள்லாம் ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. அப்படியே சிக்கன் 65 டேஸ்டே தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு இந்த பன்னீரை அப்படியே கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. இந்த சைடு வெந்ததும் இல்லாமல் அந்த சைடும் வேகணும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது. வேக வச்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் போட்டதும் நம்ம இந்த மாதிரி அந்த கலரை பார்த்தாலே நமக்கு தெரியும் வெந்துடுச்சு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும், இல்லைனா ரொம்பவே ஹார்டாகிடும். அப்புறம் சாப்பிடவே பிடிக்காது. அதனால தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட்டு பேட்சும் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைடு திருப்பிட்டோம். திருப்பினதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம எடுத்துட்ட பிறகு எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நாக்கெல்லாம் எச்சி வேற ஊறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.